பீஸ்ட் அண்ட் கேஜிஎஃப் டூ இந்த ரெண்டு படங்களுக்கும் ரிவ்யூ எந்த மாதிரி வந்திருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் பீஸ்ட் 3 நாளில் 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன்லேயே பீஸ்ட் அஃபெக்ட் ஆகிடுச்சு. பீஸ்ட் படத்து மேலே வந்திருக்க நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஆப்போனன்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டுத்தினாலையும் அப்கமிங் வீக் டேஸில் பீஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. கேஜிஎஃப் டூ கேரளாவில் 7 கோடி முதல் நாளே வசூல் கொடுத்து பீஸ்ட்டை விட செம்ம பர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டுருக்கு. லாஸ்ட்டு 7 இயர்ஸில் விஜய் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகியிருக்குன்னா அது இந்த பீஸ்ட்டில் தான். இதற்கு காரணமாக பல பேர் சொல்கிறது சன் பிக்சர்ஸை சொல்கிறாங்க, சில பேர் பிஆர் டீமை சொல்கிறாங்க ப்ரொமோஷன் சரியாக பண்ணலைன்னு. பட் என்னோடய ஒப்பீனியனை நான் இங்கே சொல்கிறேன். இனி வரக்கூடிய படத்துலையாவது கதையை டைரக்டரையும் அந்த கதைக்கான ஸ்க்ரீன் பிளேவுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்டான நபரை போட்டால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மெர்சலுக்கு இந்த கான்செப்டில் தான் பணம் பண்ணாங்க. ஸ்க்ரீன் பிளேவுக்கு பார்த்தோம்னா விஜயேந்திர பிரசாத் தான் பண்ணி கொடுத்தாரு. இந்த மால் ஹைஜாக் ஸ்டோரிங்கிறது நெல்சனுக்கும் விஜய்க்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருந்தாலும் அந்த ஹைஜாக் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நபரை ஸ்க்ரீன் பிளே ரைடராக போட்டிருந்தா இன்னமும் நல்லா வந்திருக்கலாம் பீஸ்ட். ஸோ ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பீஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.